பார்த்திங்கன்னா ரேஷன் கடை ரிசல்ட்டோட அப்டேட்ஸ் பற்றி பார்த்துடலாம். அதாவது 5 மாவட்டத்திற்கு இதுவரையிலும் ரிசல்ட் வந்திருக்கிறது. நாகை, கன்னியாகுமரி, திருச்சி, சேலம், மயிலாடுதுறை. இதைத் தொடர்ந்து 6வது மாவட்டமாக எந்த மாவட்டத்திற்கு வர இருக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் மூலமாக பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவங்க பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். அரசு சம்மந்தமான வேலை வாய்ப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு கண்டிப்பாக நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் என்ன அடைகள்லாம் கண்டிப்பாக அடைக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு வாங்க முழுமையாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரேஷன் கடை ரிசல்ட்டோட அப்டேட்ஸ் இந்த 5 மாவட்டத்திலிருந்து எந்த மாவட்டத்துக்கு வர இருக்கிறது அப்படின்னு நம்ம கேட்கும் போது டிஆர்பி ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி நம்மளுக்கு விசாரிக்கும் போது தேனி அல்லது தென்காசி மாவட்டம் அல்லது அரியலூர் மாவட்டம் இந்த மாவட்டங்களில் ஏதோ ஒரு மாவட்டத்துக்கு கண்டிப்பாக ரிசல்ட்டுகள் இன்றிரவு வர இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் இந்த 38 மாவட்டத்திற்கும் தற்காலிகமான ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ எதன் அடிப்படையில் தற்காலிகமான ரிசல்ட்டாக இது இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் ஏதேனும் குளறுபடிகள் அவர்கள் செய்திருந்தார்கள்னா, அதாவது இப்போ இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஒன்ஸ் முடிஞ்சிருக்கு. ஸோ இது நேரடி நேர்காணல இன்டர்வியூவில் எடுத்த மதிப்பெண் வைத்தும் இனச்சுழற்சி முறையிலும் எடுத்திருக்காங்க. அகெயின் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது அதில் ஏதாவது மாறுதல் அல்லது ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லா மாவட்டத்துக்குமே 38 மாவட்டத்துக்குமே ரிசல்ட் 1 ரிசல்ட் 2 அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரியான தகவல்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதனோட ப்ராசஸிங் எல்லாமே போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையான தகவல் நண்பர்களே. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க 100% மெரிட் லிஸ்டில் எடுக்கிறதுனால இதில் எந்த ஒரு குளறுபடியும் கிடையாது. பணங்கள் பெற்றுக்கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி போஸ்டிங் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, அது எல்லாமே ஃபேக். ஸோ 100% மெரிட் லிஸ்ட்டில் இருக்கனால தான் இந்த மாதிரியான இலசுழற்சி முறையில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சீனியாரிட்டி பிரகாரம் இருக்காங்களா, ஸோ வந்துட்டு நேரடி நேர்காணல பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வெரிஃபை பண்ணிட்டு தான் நம்மளுக்கு வந்துட்டு ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இதில் ரிசல்ட் 1 ரிசல்ட் 2 அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க தற்காலிகமானது அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாக தெரிவித்திருக்காங்க டெஃபினிஷன்ஸில். அண்ட் தென் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 38 மாவட்டத்துக்கும் ரிசல்ட் 1 ரிசல்ட் 2 வர இருக்கிறது. ஸோ வந்துட்டு மிஸ் ஆனவங்க இதில் வரத்துக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதேமாதிரி நெட்ஒர்க் இஷ்யூஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கிற மாவட்டத்திற்கு உடனடியாக ரிசல்ட்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. ஒரே வழியாக அனைத்து மாவட்டத்திற்கும் விடுவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இந்த மாதிரி 1 மாவட்டம் 2 மாவட்டம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளைக்கும் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ண போகிறதாகவும் தகவல்கள் நம்மளுக்கு கிடைத்திருக்கு நண்பர்களே. இன்று எதிர்பார்க்கப்படும் இந்த ரிசல்ட் ஏதாவது அப்டேட் கிடச்சிதுன்னா நான் உங்களுக்கு வந்துட்டு வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். அதற்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு கிளியராக கிடைக்கும். ஸோ ரிசல்ட்டோட அப்டேட்ஸ் நான் கொடுக்குறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோ